குட் ஈவினிங் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரத்தோட கதை கேட்கலாமுக்கு போகலாமா? இந்த வாரமும் ஒரு காட்டில் நடக்கிற ஒரு கதை தான் குட்டீஸ். எப்பவும் போல ஒரு அடர்ந்த காடு. அடர்ந்த காடுனாலே நமக்கு தெரியும்ல, நிறைய மரங்கள் நெருக்கமாக வளர்ந்துருக்கும், அங்கே நிறைய வன விலங்குகள்லாம் இருக்கும்ல. அன்றைக்கும் அந்த காட்டில் அந்த மாதிரி தான், எல்லா விலங்குகளும் அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருந்தாங்க. யானை ஒரு பக்கம் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருந்துச்சு, தண்ணியை அதோடய தும்பிக்கையால் எடுத்து குடித்து அப்புறம் வந்து அது ஸ்ப்ரே பண்ணி விளையாடிட்டு இருந்துச்சு. அங்கங்கே குரங்குகள் வந்து மரத்துக்கு மரம் தாவி விளையாடிட்டு இருந்துச்சு. பறவைகள்லாம் வந்து கீச் 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 கீச்னு ஒலி எழுப்பிட்டு இருந்துச்சு. முயல்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் தாவி ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. மான்கள் புல்லை மேய்ஞ்சிக்கிட்டும் ஓடிட்டும் இருந்துச்சு. சிங்கம்லாம் வந்து வயிறாறு நல்ல ஏதோ ஒரு விலங்கு அடித்து சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் அமைதியாக படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒட்டகச்சிவிங்கி, நமக்கு தான் தெரியுமே ஒட்டகச்சிவிங்கி நல்ல டாலாக இருக்கும், அதில் கழுத்து நீளமாக இருக்கும், நல்ல ஹைட்டாக இருக்க ஒரு மரத்தில் இருக்கிற இலையை வந்து அப்படியே கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கும்போது அந்த ஒட்டகச்சிவிங்கி ஒரு காட்சியை பார்த்துச்சு. என்ன அப்படின்னா, இரண்டு மனிதர்கள் வந்து அவங்க அப்படியே மரத்தை இப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதோ பேசிட்டு வந்தாங்க. அவங்க கையில் பார்த்தா கோடாரி இருந்துச்சு, நல்ல பெரிய ஸ்ட்ராங்கான கோடாரி இருந்துச்சு. இந்த ஒட்டகத்துக்கு வந்து இதை பார்த்த உடனே வச்சுச்சோ, என்ன இவங்க காட்டுக்குள்ள ரெண்டே ரெண்டு மனிதர்கள் மட்டும் வராங்க, இப்படி வந்து கோடாரியெலாம் எடுத்துகிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல, அப்போ பக்கத்தில் இருந்த மரத்தில் வந்து ஒரு அணில் வந்து மேலே ஒரு ஒரு கிளையிலையும் மேலே கீழே அங்கே இங்கே ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த அணில் கிட்டே இந்த ஒட்டகம் சொன்னோடனே அந்த அணில் என்ன பண்ணுச்சு, அப்படியே அந்த மரக்கிளையிலேருந்து ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்தில் தாவி அதோட மேலே ஏறி தலை மேலே ஏறி உட்காந்து இப்படி போய் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா அங்கே வந்து இது சொன்ன மாதிரியே ரெண்டு மனிதர்கள் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க, கையில் கோடாரியோட வந்துட்டு இருந்தாங்க. வச்சுச்சோ, இவங்க யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம காட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் ஏதோ வெட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்க, அவங்க இங்கே இருக்க மரங்கள்லாம் வெட்ட ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இந்த மரங்களில் தான் நம்பி இருக்கோம்ல, இதில் அந்த மரங்கள் வந்து நமக்கு நிறைய பழங்கள் கொடுக்குது, நிழல் கொடுக்குது, நமக்கு தேவையான மழையை கொடுக்குது, அப்புறம் வந்து நிறைய பறவைகள் இதில் தான் வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு, அப்போ நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த அணில் வந்து சொல்லிச்சோம் ஒட்டகச்சிவிங்கிட்ட. நம்ம போய் உடனே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரை போக, போகிற வழியில் இருக்கிற விலங்குகள்லாம் என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி வந்து நம்மளோட காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டுறதுக்கு மனிதர்கள் வராங்க அப்படின்னு இவங்க சொல்ல, அந்த விலங்குகள் எல்லாம் கூட சேர்ந்துக்கிச்சான். ஒரு பக்கம் முயல்வோட, இன்னொரு பக்கம் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற யானை வந்து அவங்களோட சேர்ந்துக்க, மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்த குரங்கு வந்து அப்படி யானையோட முதுகு மேலே உட்காந்துக்க, அப்புறம் மான் வந்து இவங்களோட சேர்ந்துக்க, நரியார் அவங்களோட சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி இந்த விலங்குகள்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய படையை எங்கே போகிறாங்க அப்படின்னா, காட்டுக்கு ராஜாவான அந்த சிங்கத்துக்கிட்ட போய் நம்மளோட பிரச்சனையை சொல்லலாம், நம்மளோட பிரச்சனையெல்லாம் வந்து ராஜா தான் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, காட்டோட ராஜாவான சிங்கத்தை தேடி போகிறாங்க. அப்போ வந்து சிங்கராஜா நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது எல்லா விலங்குகளும் வர்ற சத்தம் கேட்டு முழிச்சு பார்க்குது, என்ன எதுக்கு இவங்க எல்லாம் இப்படி கூட்டமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முழிச்சு பார்த்துட்டு எந்திரிச்சு உட்காந்து, எதுக்கு இப்படி எல்லாம் கூட்டமாக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் கேட்டுச்சான். அப்போ இந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து அது பார்த்து அந்த காட்சியை வந்து சொல்லுது, இந்த மாதிரி நான் ரெண்டு மனிதர்கள் கோடாரியை எடுத்துட்டு எல்லா மரங்களையும் இப்படி இப்படி பார்த்து ஏதோ பேசிட்டு வரத நான் பார்த்தேன், நமக்கு என்னமோ நம்ம காட்டுக்கு ஆபத்து மாதிரி தோணுது அப்படின்னு இந்த ஒட்டகச்சிவிங்கி சொன்னோடனே சிங்கமும், ஆமாம் அவங்க வந்து மரத்தை வெட்டினாங்கன்னா நம்ம நிறைய பேர் பாதிக்கப்படுவோம், அங்கே இருக்கிற பறவைகள் வீடு கட்டி இருக்கிற பறவைகள் என்ன பண்ணுறது, நம்ம ஓடியாடி விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்காது, குரங்குக்காகட்டும் அணில் ஆகட்டும், அப்புறம் ஒட்டகத்துக்கு ஒட்டகம் கீழே குனிஞ்சு சாப்பிட முடியாதுல்ல, அந்த மரங்கள் வேணும்ல, அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிக்கும் போது யானை சொல்லுதான், நம்ம ஏன் போய் இந்த மேகங்கள் கிட்ட போய் உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு யானை சொன்னோடனே, ஆமாம் அந்த மனிதர்களை நம்ம எதுவும் பண்ண முடியாது, நமக்கு யாரோட ஹெல்ப்பாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மேகங்கள் கிட்ட போய் கேட்கறதுக்காக போகிறாங்க. ஒரு திறந்த வெளியில் நல்ல ஒரு விரிஞ்சு பறந்து விரிந்த ஒரு நிலத்தில் போயிட்டு நின்றுட்டு மேகத்தை பார்த்து மேகங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த மேகங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டுச்சு, நீங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னோடனே அந்த மேகத்தில் ஒரு மேகம் வந்து சொல்லிச்சான், இப்போ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்களை வந்து கிண்டல் பண்ணீங்க, இப்படி ஷேப்பே இல்லாமல் ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்கும், அப்படி இப்படின்லாம் சொல்லி எங்களை கிண்டல் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மேகம் வந்து கோபமாக கேட்டுச்சு. இந்த விலங்குகளுக்கும் அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு நாள் விளையாட்டு போக்கில் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க,
அந்த மேகத்தை பார்த்து பாரு, நாங்கள்லாம் வந்து ஒரு ஷேப் இருக்கோம், எங்களுக்கு கால் இருக்குது, இல்லை வால் இருக்குது, தலை இருக்குது, கண் இருக்குது, ஒரு ஒருத்தருக்கு இப்படி தான் இருப்போம், ஒரு நரினா இப்படி தான் இருக்கும், ஒரு யானை தான் இப்படி தான் இருக்கும்னு ஷேப் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் மட்டும்தான், இந்த மேகங்கள் மட்டும்தான் எப்படி இருக்கீங்க, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கீங்க, சரி அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க இருப்பீங்கன்னு பார்த்தா அப்படியும் கிடையாது, எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு உருவமே கிடையாதா அப்படின்னு சொல்லிலாம் இவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மேகங்களை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த மேகங்களை பார்த்து தான் சொல்லுச்சு, நீங்கள் அன்றைக்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போனீங்களே, இப்போ என்ன உதவி வேணும்னு வரீங்க அப்படின்னு அந்த மேகங்கள் கேட்டுச்சான். அந்த விலங்குகளுக்கு ஐயோ இப்போ இந்த மேகம் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணுச்சு, தலையை சோகமாக தொங்க போட்டுட்டு திரும்பி காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அங்கே இருந்த ஒரே ஒரு மேகம் மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் அன்னைக்கு கிண்டல் பண்ணும்போது எனக்கும் கூட ரொம்ப வருத்தம் தான், ஆனால் இப்போ நான் அதை மனசில் வச்சுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியாது, ஆபத்துன்னு வரும்போது எங்களால் ஆன ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இந்த மேகம் சொன்னோடனே அந்த விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க சொன்னோடனே, சரி இதில் நாங்கள் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மேகங்கள் கேட்டுச்சான். நீங்கள் வந்து நல்ல ரொம்ப கனமழை பெஞ்சிங்கன்னா அவங்க வந்து காட்டை விட்டு போயிடுவாங்க தானே அப்படின்னு இந்த விலங்குகள் கேட்க, ஆமாம் இந்த ஐடியா கூட கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகங்கள் என்ன பண்ணிச்சா, நல்ல ஆறு குளங்களில் இருக்கிற தண்ணி எல்லாம் அது வந்து வயிறு முட்டை குடிச்சிக்கிச்சா, நமக்கு மழை அப்படி தானே கிடைக்குது, ஆறு குளங்களில் இருக்கிற தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி மேகங்கள்லேருந்து நமக்கு வரும் இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுச்சு இந்த மேகங்கள்லாம் ஆறு குளங்களில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக நல்லா வந்து லபக் லபக் லபக்குன்னு வயிறு முட்டை குடிச்சிட்டு ஒவ்வொரு மேகமும் அப்படியே தழும்ப தழும்ப தண்ணியோட போய் நின்று அந்த குளிர்ந்த காற்று அடித்த உடனே என்ன பண்ணிச்சான், நல்ல சோர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சான். அப்போ தான் இந்த மரத்தை வெட்டுறதுக்காக அந்த ரெண்டு மனுஷங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன இந்த சீசனில் அதுவும் இந்த டைமில் போய் இப்படி மழை பெய்யுதா, நம்ம வரும்போது அப்படி மேகமே இல்லையே அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்கு. மழை விடுற பாடா காணும், இவங்க வந்து சரிவா நம்ம அந்த மரத்தடியில் போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய மரத்துக்கடியில் போய் நின்றுக்கிறாங்க. மழை ஓயவே மாட்டேங்குது, நல்லா பெஞ்சிட்டே இருக்குது. அப்போ இவங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பு ஒரு புறம் மழை வர விட மாட்டேங்குது அப்படிங்கிறது. இந்த மரத்தை என்ன வந்து பார்த்தா அந்த மரத்தில் நிறைய வித பழங்கள்லாம் இருந்துச்சு. சரி இது பார்த்தா சாப்பிட்ற மாதிரியான பழமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதுலேருந்து கொஞ்சம் பழங்களை எடுத்து சாப்பிட்டு அவங்க வந்து பசி ஆறிக்கிட்டாங்க. மழையும் இன்னுமே விடவே இல்லை, பெஞ்சிட்டே இருக்குது. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, நல்ல வேளை இந்த மரத்தடியில் நம்ம ஒதுங்க முடிஞ்சுது, இல்லைன்னா இந்த காட்டுக்குள்ளே என்ன ஆயிருப்போம், மழை இவ்வளோ பெஞ்சிட்ருக்கு, நம்ம அப்படியே நனைஞ்சிருப்போம், அப்புறம் நமக்கு ஜுரம் தான் வந்திருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் நல்ல வேளை இந்த மரம் வந்து நமக்கு பசியையும் தீர்க்கறதுக்கு இந்த பழத்தை கொடுத்துச்சு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதை நம்ம வெட்டியிருந்தோன்னா அப்போ இந்த மாதிரி யாருமே பயன்பெற முடியாதுல்ல, அப்போ நம்ம இந்த மரத்தை வெட்ட வேண்டாமே, நம்ம இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இன்னும் வேறு என்ன யோசிச்சாங்களாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நிறைய நிழல் தரக்கூடிய பழங்கள் தரக்கூடிய மரங்களை நம்மளுமே நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த மேகங்கள் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மழையை நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு சின்ன சின்னதாக அவங்களால முடிந்த அளவுக்கு நிறைய மரங்களையும் செடிகளையும் நட்டு வச்சாங்களாம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன் குட்டீஸ். பாய் பாய்.